21 பாலில் சதமடித்து சர்வதேச கிரிக்கெட்டில் சரித்திர வரலாறு படைத்த ரிங்கு சிங், வெளவெளத்து போன வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் உலகையே உலுக்கி எடுத்த ரிங்கு சிங்கின் மரண ஆட்டம், அதாவது அடுத்த மாதம் முதல் இந்திய அணிக்கு தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகள் வரிசை கட்டி நிற்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் தொடர், ஆசிய கோப்பை தொடர், 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர், அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா டூர், இங்கிலாந்து டூர் என இப்படி அடுத்தடுத்து இடைவெளியே இல்லாமல் இந்திய அணிக்கு கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணைகள் நீண்டு கொண்டே போகிறது. அதனால் இப்போது இருக்கும் இந்த இடைப்பட்ட 20 நாட்களில்தான் இந்திய அணி வீரர்களுக்கு ஓய்வு கிடைக்கும். அதிலும் கூட கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் மட்டுமே இந்த ஓய்வை பயன்படுத்தி வருகின்றனர். மற்ற இளம் வீரர்கள் அனைவரும் இப்போதும் பயிற்சி ஆட்டங்களில்தான் அவர்களுடைய நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முன்னிட்டு தற்போது வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணி ஒன்று இந்தியா வந்துள்ளது. இந்த அணியோடு இந்திய இளம் வீரர்கள் படை வார்ம் அப் ஆட்டங்களில் விளையாடி வருகிறது. அண்மையில் அப்படியாக நடைபெற்ற ஆட்டம் ஒன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கும்படி அமைந்துவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் நம்ம ரிங்கு சிங்கு தாங்க. நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் KKR அணிக்காக களமிறங்கி முக்கியமான ஒரு போட்டியில் கடைசி ஓவரில் 5 சிக்ஸர்களை அடுத்தடுத்து பறக்கவிட்டு KKR அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்ததன் மூலமாக ஒரே இரவில் உலக ஃபேமஸ் ஆனவர்தான் இந்த ரிங்கு சிங். அந்த ஒரு போட்டி மட்டுமில்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசனில் நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாடியிருந்தார் ரிங்கு சிங். இந்த நிலையில்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஜூனியர் அணிக்கு எதிரான வார்ம் அப் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி வருகிறார் ரிங்கு சிங். அப்படியாக அண்மையில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் இவர் களமிறங்கிய முதல் பந்திலிருந்தே சிக்ஸர் மலைகளை பறக்கவிட்டு மொத்தமாக 15 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகளோடு வெறும் 21 பந்தில் சதமடித்து உலகின் அதிவேக சதத்தை அடித்த முதல் வீரர் என்ற சரித்திர சாதனையை படைத்துள்ளார் ரிங்கு சிங். இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட்டில் 31 பந்துகளில் சதமடித்ததே அதிவேக சதமாக இருந்தது. ஆனால் இப்போது ரிங்கு சிங் அடித்ததோ ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்த சதத்தை சாதனையாக பார்க்க மாட்டார்கள். ஆனாலும் கூட இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் எதிரணியில் விளையாடிய பவுலர்கள் அனைவரும் சர்வதேச போட்டிகளில் விளையாடியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரிங்கு சிங்கின் இந்த அதிவேக சதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.